ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் விநாயக் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஜ்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது ஒரு அரேபியன் டிஷ். இது இந்த மஜ்பூஸ் வந்து சிக்கன்லயும் செய்யலாம், மட்டன்லயும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த மஜ்பூஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைன்றத வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிக்கன் மஜ்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃபிளேம் வச்சுக்கோங்க. 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றின உடனே 4 ஏலக்காய், 4 லவங்கம், 3 பிரியாணி இலை, 3 பட்டை இதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், நடுவில் மட்டும் கீறி இருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்த உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த உடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எதுவுமே வதக்கலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் தான் வதக்க போகிறோம். தக்காளியை சேர்த்த அப்புறமா 1 கையளவு புதினா மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே 2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், பவுட்ரு. மிளகு ஆட் பண்ண அப்புறமா 50 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். சிக்கன்லாம் நல்லா வெந்து 10 நிமிஷம் கழிச்சு இந்த சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல, இதில் வந்து 2 கியூப் இருக்கும். அதில் வந்து 1 கியூபை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதில் 1 கியூப் எடுத்துருக்கேன். இதை நல்லா கையிலே அப்படியே நல்லா பொடி பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ ரைஸ் சேர்க்க போகிறோம். வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான், பாஸ்மதியோ இல்லை ஜீரக சம்பவம் கிடையாது. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான். மஜ்பூஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் குழஞ்சி, நார்மலாக இருக்காது, கொஞ்சம் குழஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா நார்மலாக வந்து 4 கப் தண்ணி சேர்ப்பீங்க. இதுக்கு வந்து 5 கப்பாக சேர்த்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக அப்படியே கலரி விட்டுருங்க. தண்ணி லேசாக கொதி வந்ததும் நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். தண்ணி லேசாக கொதி வருது, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஃபில்டர் பண்ண தேவையில்லை தண்ணியை. ரைஸ் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் செட்டில் ஆகிடும் உப்பு. ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறோம். ரைஸ் போட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சிடலாம். நார்மலாக 2 விசில் தான் வைப்போம். மஜ்பூஸ்க்கு 5 விசில் வைக்கணும். நாசிலேருந்து ஸ்ட்ரீம் வந்த அப்புறமா விசில் போட்டுக்கலாம். நாசிலேருந்து ஸ்ட்ரீம் வருது, இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு.
இப்போ மஜ்பூஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மஜ்பூஸ் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கணும்னு, அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிக்கன் மஜ்பூஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.